குருவாக திருமால் நாராயணம் பத்மபுவம் என்று ஆரம்பித்தே நாம் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களை பின்பற்றும் ஸ்மார்த்தர்கள். பிரம்ம வித்யா சம்பிரதாயத்திற்கு குரு பரம்பரை சொல்வதால் இங்கே அந்த முதல் குருவான விஷ்ணுவை குறிப்பிட்டு சொல்வது ரொம்பவும் பொருத்தமாயிருக்கிறது. சஹஸ்ரநாமத்தில் அவருக்கு குரு என்றும் குருதமன் என்றும் நாமாக்கள் கொடுத்திருக்கிறது. குருதமன் என்றால் ஏனைய குருமார்களை விட சிரேஷ்டமான உத்தம குரு என்று அர்த்தம். இங்கே குரு என்பதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது மகாவிஷ்ணு சர்வ வித்தைகளையும் உபதேசிப்பதால் குருவாகிறார் என்று சொல்லி அதோடு இன்னொரு அர்த்தமாக சர்வ ஜீவர்களையும் பிறப்பிப்பவர் என்பதாலும் அவர் குரு என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து பிறப்பை தரும் பிதாவை குரு என்று சொல்வதுண்டு என்று புரிந்து கொள்ளலாம். சம்ஸ்கிருத லிட்ரேச்சரில் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயம் அப்பாவுக்கு குரு பட்டம் உண்டு என்பது.